ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலில் அரசியல் கட்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக திரு என் டி ராமாராவ் அவர்கள் மாநில மக்களுக்கு ஏழ்மையை அகற்றுவதிலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் பாடுபட்டார் அகாலி தளத்தின் முக்கிய கோரிக்கை சண்டிகர் நகரை பஞ்சாப் மாநிலத்தின் தலைநகராக்க வேண்டும் என்பதாகும் ஜனதா தளத்தின் பொருளாதார கொள்கை காந்திய கருத்தியல்களை சார்ந்துள்ளன திரு ஏ பி வாஜ்பாய் மற்றும் திரு எல் கே அத்வானி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சியானது ஜோதிபாசு இஎம் எஸ் நம்புதிரி பாடு போன்ற தலைவர்களும் மற்றவர்களும் இந்திய மார்க்சிய பொது கட்சி என்ற புதியதொரு கட்சியை அமைத்தனர் இந்திய பொது கட்சி உலக பொது இயக்கத்தினுடைய ஒரு உறுப்பாகும் இந்திய பொதுவுடைமைக் கட்சியினுடைய துவக்கநிலை அமைப்பு கிளை என்று அழைக்கப்படுகிறது இந்திய தேசிய காங்கிரசால் வகுப்பு அல்லது வகுப்பு பேதமற்ற மக்களாட்சி சமுதாயம் ஒன்றினை அமைக்கும் குறிக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் ஆவடி கூட்டத்தொடரில் சமதர்ம பாங்கிலான சமுதாயம் என்னும் தீர்மானம் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு நாக்பூரில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் வடிவமைக்கப்பட்டது இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்கிசிய லெனினுடைய சிந்தனையை முழுமையாக கடைபிடிக்கின்றது என் டி பின் ஆந்திர பிரதேசத்தின் முதல் அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் திரு என் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நடைபெற்ற நான்காவது பொது தேர்தல்களில் திமுக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது இதர பிரதேச கட்சிகள் போல அகாலிதளமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தேர்தலில் பங்கேற்று சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டு வருகிறது தளம் கட்சியின் அமைப்பு மற்றும் பழைய ஜனதா கட்சியினுடைய அமைப்பிற்கு இணையானதாகவே உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்